சற்று முன் மரணம் அடைஞ்ச பிரதாப் போத்தன் அவர்களை பத்தி யாருமே அறியாத பல முக்கிய செய்திகள் இப்ப வெளியாயிருக்கு. நடிகர் பிரதாப் போத்தன் அவர்களுக்கு எத்தனை மனைவிகள், எத்தனை மகள்கள், எத்தனை மகன்கள் அப்படிங்கறத பற்றியும், தமிழ் சினிமாவில இருக்கிற பிரபலமான நடிகைகள்ல யார் யாரெல்லாம் இவருடைய மனைவி அப்படிங்கறத பத்தி பல அதிர்ச்சியான தகவல் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாயிருக்கு. அதை பத்தி முழுமையா இப்போ நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். 70 வயதுடைய பிரதாப் போத்தன் அவர்கள் வந்துட்டு இப்போ உடல்நல குறைவால சென்னையில காலம் ஆயிருக்காரு. நடிகர் பிரதாப் போத்தன் அவர்கள் வந்துட்டு மீண்டும் ஒரு காதல் கதை அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா முதல் முறையா தமிழ் சினிமாவுக்கு ஒரு நடிகரா அறிமுகமானாரு. இதுல மீண்டும் ஒரு காதல் கதை, ருத்ரபீடம், ஜீவா, வெற்றி விழா, மைடியர் மார்த்தாண்டம், மகுடம், ஆத்மா, சீவல பெரி பாண்டி, லக்கிமேன் உள்ளிட்ட படங்களை இவர் இயக்கியிருக்காரு. அதே மாதிரி பிரதாப் அவர்கள் மூடு பணி, வறுமையின் நிறம், சிவப்பு, நெஞ்சத்தை கில்லாதே, பன்னீர் புஷ்பங்கள் போன்ற படங்கள்ல ரொம்பவே அழகா நடிச்சு அசத்தியிருக்காரு. நடிகர் பிரதாப் போத்தன் அவர்கள் ஒரு நடிகர் அப்படிங்கறது மட்டும் இல்லாம இயக்குனர், எழுத்தாளர், தயாரிப்பாளர்னு பல்வேறு விஷயங்கள்ல சிறந்து விளங்கியிருக்காரு. 1980ல் தன்னுடைய திரையுலக வாழ்க்கையை தொடங்கி தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு பல்வேறு படங்கள்ல நடிச்சிருக்காரு. கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்த பிரதாப் போத்தன் அவர்கள் தமிழ் சினிமா நடிகை ராதிகா அவங்கள கடந்த 1985 காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்னால 1986 விவாகரத்து செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பிரதாப் அவர்கள் வந்துட்டு 1990 அமலா சத்யநாத் அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இதை தொடர்ந்து 22 கழிச்சு இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்னால கடந்த 2012 அவங்களையும் விவாகரத்து செஞ்சிட்டாரு. இந்த ஜோடிக்கு ஒரு மகள் மட்டும் இருக்காங்க. அதாவது பிரதாப் போத்தன் அவர்களுக்கு ஒரு மகள் மட்டும் இருக்காங்க. நடிகர் பிரதாப் போத்தன் அவர்கள் பல முக்கிய படங்கள்ல நடிச்சிருந்தாலும் தமிழ் படங்களான 1001, ராம், படிக்காதவன், பூஜை, ரெமோ போன்ற படங்கள்ல சிறிய கதாபாத்திரத்துல நடிச்சு எல்லார் மத்தியிலையும் ரொம்பவே பிரபலமானாரு. நடிகர் பிரதாப் போத்தன் அவர்கள் அவருடைய மீண்டும் ஒரு காதல் கதை அப்படிங்கிற படத்துக்கு ஒரு மிகப்பெரிய தேசிய விருதும் வாங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இவருடைய நடிப்புக்கு, இயக்கத்துக்கு, தயாரிப்புக்கு பல்வேறு விருதுகளையும் வாங்கியிருக்காரு. இப்படிப்பட்ட இந்த நிலையில 70 வயதுடைய பிரதாப் போத்தன் அவர்களுக்கு மோசமான உடல்நிலை ஏற்பட்டு சென்னையில இப்ப காலம் ஆயிருக்காரு. தமிழ் சினிமா வட்டாரங்கள்ல இருந்து ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்னு பல சினிமா வட்டாரங்கள்ல இருந்து பல முக்கிய பிரபலங்கள் இப்போ அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ இவருடைய உடலானது சென்னையில இருக்க அவருடைய இல்லத்துல இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. பல தமிழ் சினிமா பிரபலங்கள் நேர்ல சென்று அவங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நடிகர் பிரதாப் போத்தன் அவர்களுடைய இந்த இழப்பானது ஒட்டுமொத்த எல்லா சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.